ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ. அது மஷ்ரூம் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி தோல் மாதிரி உரிச்சு எடுக்கணும். மெதுவாக எடுக்கணும். அழகாக பாருங்க, இது மாதிரி வரும். தோலை உரிச்சிட்டோம். இப்போ இது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அலசிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூமை இப்போ வந்து கிரேவியாக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம் வாணலியில். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு போட்டிருக்கோம். அது பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சோடனே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடியாக 2 வெங்காயத்தை அதை போட்டு வெங்காயம் உணங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் கருவேப்பிலை போட்டுப்போம். கொஞ்சம் புதினா போட்டுப்போம். போட்டு நல்லா வணக்கிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சூப் போட்டுக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு ரெண்டு கலந்து சூர் போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டுப்போம். மிளகாயும் மல்லியும் கலந்த தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். கரம் மசாலா தூள் போட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளியை ஊற்றிக்கிறோம். ரெண்டு தக்காளியை நைஸாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிறோம்.
அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோம். அப்படியே மூடி போடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் மஷ்ரூம்ஸை போட்டு. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்கிறோம். இதுலேருந்து தண்ணி இறங்கும் மஷ்ரூம்லேருந்து, அதனால் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேற வைப்போம். மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம். நல்லா மஷ்ரூம் வெந்து கிரேவியும் நல்லா சுண்டி எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தரத்து இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயந்தினாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.